இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ட்ரோனை வந்து நம்ம பேசிக்காக எப்படி ஃப்ளை பண்ணுறன்றதை பற்றி பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. பேசிக்காக நான் வந்து ட்ரோனை வந்து கல்யாண வீட்டில் அங்கே எங்கேன்னு பார்த்துருக்கேன், ஆனால் எப்படி ஃப்ளை பண்ண தெரியாது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான். பேசிக்காக ஒரு ட்ரோனை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஃப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வச்சுருக்க ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா DJI-யோட Mini 2 ட்ரோன் வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய கண்ட்ரோலர் நம்ம ட்ரோனுக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபோனை வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்பிளோட லைட்னிங் கேபிள் நான் போட்டிருக்கேன். நமக்கு நம்ம ட்ரோன் வாங்குறப்போவே நமக்கு 3 கேபிள்ஸ் வரும். ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லேயும் போட்டிருக்க மாதிரி சி டைப்பு அப்புறம் நார்மல் டைப் எல்லாமே வரும். நம்ம ஃபோனை வந்து கண்ட்ரோலரில் ஃபிட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம பின்னை வந்து சொருகி விட்டுட்டா போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ செட்டப் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஸோ இது பவர் பட்டன். இதில் இருக்கிறது வந்து என்னென்ன மோட்ஸ்லலாம் நம்ம வந்து ட்ரோனை ஃப்ளை பண்ண போகிறோன்றது. சினி, நார்மல், ஸ்போர்ட்னு 3 மோட்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து எமர்ஜென்சி பிரேக்கிங். அண்ட் இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும், நம்ம ஃப்ளை பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல்ஸு. அண்ட் இந்த பட்டன் வந்து நம்ம ஃபோட்டோ மோட்லேருந்து வீடியோ மோடுக்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கு. கண்ட்ரோலர் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ரெக்கார்டு ஆன் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ வீடியோ மோடில் இருக்கோன்னா இதை ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இது வந்து நம்ம கிம்பலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் நம்மளோட கண்ட்ரோலரில் இருக்கிற விஷயங்கள். ட்ரோனுக்கு பேட்ரி போடணும். ட்ரோனோட பேக் சைடு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு பேட்ரியை இன்சர்ட் பண்ணிக்கணும். எல்லா ட்ரோனுக்கும் இதே மாதிரி வராது. ஒரு ஒரு மாடலுக்கும் பேட்ரி இன்சர்ட் பண்ணுற விதங்கள் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் பவர் பட்டன் வந்து இதில் இங்கே இருக்குது. ஒரு சில ட்ரோன்லலாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ டபுள் ப்ரெஸ் பண்ணால் வந்து ட்ரோன் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வந்து ட்ரோன் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கண்ட்ரோலர் ஆன் பண்ணாதனால என்ன பண்ணாலுமே ஃப்ளை ஆகாது. ஸோ ட்ரோனை ஒரு ஓரமாக வச்சுட்டு கண்ட்ரோலரும் அதே மாதிரி தான் டபுள் ப்ரெஸ் பண்ணணும். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ DJI-யோட ஃப்ளை ஆப்புக்குள்ளே நம்ம போய்க்கணும். இதை வந்து கிளிக் பண்ணால் நம்ம ஆல்ரெடி நம்ம பேர் பண்ணி வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து டைரெக்டாகவே இப்போ எடுத்த உடனே ஃப்ளை பண்ணிக்கலாம். புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக பேரிங் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த பட்டன் வந்து நான் எதுக்குன்னு சொல்லவே மறந்துட்டேன். இந்த பட்டனை எப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா கிம்பல் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பட்டன். ட்ரோன் வந்து ஃப்ளை ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம ட்ரோனை வந்து ரெண்டு விதத்தில் டேக் ஆஃப் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் கார்னரில் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணோன்னா டேக் ஆஃப்னு இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணோன்னா டேக் ஆஃப் ஆகும். நான் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து கண்ட்ரோலரோட ரெண்டு சைடையுமே நம்ம வந்து இப்படி பண்ணோன்னா ட்ரோன் வந்து ஹோவர் ஆகும், உங்களுக்கு தெரியும். திருப்பி நம்ம வந்து ஆஃப் பண்ணணுன்னா இப்படி நம்ம கீழே பார்த்து விட்டோம்னா ட்ரோன் வந்து ஸ்டாப் ஆயிரும். இப்போ நம்ம ட்ரோனை ஃப்ளை பண்ணலாம். நான் ஃப்ளை பண்ணுறப்போ எப்படிலாம் அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். வாங்க ஃப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரியே ரெண்டு ஸ்டிக்கையுமே இந்த ஆங்கிளில் பிடிச்சா ட்ரோன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து ஃப்ளை பண்ணலாம். இந்த லெஃப்ட் ஸ்டிக்கை நம்ம மேலே பார்த்து எடுத்தோம்னா ட்ரோன் வந்து டேக் ஆஃப் ஆகும். ஸோ டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், ஸ்க்ரீனோட லெஃப்ட் கார்னரில் ஹெச்ன்னு போட்டிருக்கோம். ஹெச் பக்கத்தில் 10 இருக்கா, 10M போட்டிருக்குல, அது வந்து 10 meters ஹைட்டில் ட்ரோன் இப்போ இருக்குது. ஸோ இப்போது ரெட் கலரில் மாறிடுச்சு. அதுக்கு ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 meters ஹைட் வரைக்கும் மட்டும்தான் நம்மளோட இந்தியாவில் ட்ரோன் ஃப்ளை பண்ண அலோடு. ஸோ அதனால தான் ரெட் கலரில் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கண்ட்ரோலரோட லெஃப்ட் சைடு ஸ்டிக்கை வந்து லெஃப்ட் சைடு நம்ம திருப்பணும்னு சொன்னால் ட்ரோன் வந்து லெஃப்ட் பார்த்து ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி தான் ரைட் சைடு திருப்பினோம்னா இந்த மாதிரி ரைட் பார்த்து ரொட்டேட் ஆகும். அண்ட் நம்ம கண்ட்ரோலரை வந்து கீழே பார்த்து கொண்டு வந்தோம்னா மறுபடியும் கீழேயே வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் மேலே ஏற்றிக்கலாம். கண்ட்ரோலரில் இருக்கக்கூடிய ரைட் சைடு உள்ள ஸ்டிக்கை வந்து ரைட் சைடு மூவ் பண்ணோன்னா ட்ரோன் வந்து ரைட்டில் மூவ் ஆகும். கண்ட்ரோலர் ஸ்டிக்கை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோன்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கு, அவ்வளோதான். ஸோ லேண்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு இடத்த பார்த்துட்டு நம்ம வந்து கீழே உள்ள பட்டனை நம்ம இறுத்தி பிடிச்சாலே போதும், ட்ரோன் வந்து வர்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் கீழே போய் சேஃபாக அதுவே லேண்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். கண்ட்ரோலரில் நம்ம டிஸ்பிளேயில் தெரியக்கூடியது என்னெல்லாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
நமக்கு கீழே வந்து ஹெச் இந்த 00MSN-லாம் இருக்கிறது வந்து ஹைட்டு காமிக்கும், அண்ட் டீன் இருக்கிறது வந்து டிஸ்டன்ஸு எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் காமிக்கும், அண்ட் கீழே ஸ்டோரேஜு அண்டு நம்மளோட ரெசல்யூஷன் ஃப்ரேம்ஸ் எல்லாம் இதில் செட் பண்ணிக்கலாம், அண்ட் இதில் வந்து ஈவி அதாவது எக்ஸ்போஷர் நம்ம செட் பண்ணிக்கலாம் இதில், அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இதில் ரைட் சைடில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், ஃபோட்டோ, குயிக் ஷாட்ஸ், பேனரமா, அப்புறம் இதில் வந்து நம்மளோட கேலரி இருக்கும், நம்ம ட்ரோனில் எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே இதில் இருக்கும், அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டாட் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதில் வந்து நம்மளோட செட்டிங்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும், நம்ம என்ன வேணுமோ நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே இதிலேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆர்சியோட சிக்னல் ஸ்ட்ரென்த்து, இது வந்து சேட்டலைட்டோட சிக்னல் ஸ்ட்ரென்த்து, பேட்டரியோட பர்சன்டேஜ், இதில் நம்ம பேட்டரி எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி இதில் பார்த்துக்கலாம். இஃப் சப்போஸ் நம்ம ட்ரோன் வந்து எங்கேயாவது தொலைஞ்சிருச்சு, நம்ம சிக்னல் இல்லாமல் தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னால் இந்த கீழே ரைட் கார்னரில் இருக்கக்கூடிய ஃபைன் மை ட்ரோனை கிளிக் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், ட்ரோன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கிம்பலோட மூமெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த கிம்பலை நான் வந்து அப்படியே டில்ட் பண்ணேன்னு சொன்னால் ரைட் சைடு பார்த்து டில்ட் பண்ணால் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி டில்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இவ்வளோ தான் போகும். அதுக்கப்புறமா அதே மாதிரி லெஃப்ட் சைடு டில்ட் பண்ணோன்னா லைக் இந்த மாதிரி மறுபடியும் கீழே பார்த்து வந்துடும். ஃப்ரண்ட்டில் பார்த்து மூவ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிவிட்டு கிம்பலை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் லைக் பார்த்தீங்களா. இந்த பட்டன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எமர்ஜென்சி பிரேக்கிங், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம அதை வந்து பார்க்கலாம். ட்ரோன் உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்துல இருக்குது. ட்ரோனை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி எமர்ஜென்சி பிரேக்கிங் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்களா. டக்குன்னு நின்றோம், எமர்ஜென்சி பிரேக்கிங் கொடுக்குறப்போ டக்குன்னு நின்றோம் ட்ரோனு. இந்த மாதிரி எமர்ஜென்சியாக ஏதாவது நம்ம ஒரு மரத்தில் மோத போகிறோம், இல்லைனா நமக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்னு சொன்னால் இந்த பட்டனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரொப்பலர் கார்ட்ஸ் சுத்தமாக நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. கம்ப்ளீட் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ப்ரொப்பலர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ப்ரொப்பலர் கார்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. அப்படி நீங்கள் வந்து ப்ரொப்பலர் கார்ட்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஏதாவது ரொம்ப பெரிய ஃப்ளாட்டான கிரவுண்டில் எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு பிளேஸில் போய் ப்ரொப்பலர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரொப்பலர் கார்ட்ஸ் இல்லாமல் ஃப்ளை பண்ணி பழகுங்க. ஸோ ட்ரோன் ரிலேட்டடாக இன்னும் ஏதாவது வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். நானும் ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நான் வந்து மீடியமான ஒரு ட்ரோன் யூஸர் தான். நம்மளோட ட்ரோன் ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்கணும்னு சொன்னால் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரோன் ரிலேட்டடாக இன்னும் ஏதாவது வீடியோஸ் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், அது ரிலேட்டடாக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.